Hi students, already equation of a trajectory of a projectile. Our project is equation of the equation. The equation is y equal to x tan theta minus g x square by 2 u square cos square theta. That is our formula. This is equation of parabolic equation, kind of parabolic equation, ax plus y equal to x plus b x square அப்படிங்கிறதுனால தி ப்ரொஜெக்டில் பார்த்த அப்படி ஆர் ட்ரெஜெக்ட்ரி ஆர் தி ப்ரொஜெக்டில் ஈஸியாக பேரபோலா அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனோட ஆல்டர்னேட்டிவ் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்ட்ரி ஆஃப் ப்ரொஜெக்டில் பார்க்க போகிறோம். ஏன்னா சம் கேஸில் என்ன பண்ணுவாங்க, ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. ரேஞ்ச் கொடுத்து அதோட ஒய் வேலையை கேட்பாங்க. எக்ஸு தீட்டா அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள், இந்த ஒய் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதே மாதிரி என்ன ஹரிசான் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதே மாதிரி ஹரிசான் ரேஞ்ச் கொடுத்து வாட் வில் பிரி அந்த ஏதோ ஒரு கேஸ் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் ரேஞ்ச் கேட்கலாம் அல்லது ஒய் கேட்கலாம் டைரெக்டாக. நம்ம அந்த அனதர் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து என்னென்னா எக்ஸ் டேன் தீட்டா, இந்த செகண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எக் இன்ட்டு டேன் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம் ஃபார் கன்வீனியன்ட். டென்ல மட்டும் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன் இந்த டைமில் மட்டும். ஸோ எக்ஸ் டேன் தீட்டா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கேர் டேன் தீட்டா பை டூ யூ ஸ்கேர் காஸ் ஸ்கேர் தீட்டா. டேன் தீட்டா அப்படி இல்லாம் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இல்லாமா? ஸோ இந்த காஸ் ஸ்கேர் தீட்டாவில் காஸ் ஒரு காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். தென் ரிமைனிங் டைம் வந்துடும்னா எக்ஸ் டேன் தீட்டா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கேர் டென் தீட்டா பை டூ யூ ஸ்கேர், இது எப்படி எழுதலாம்னா சைன் தீட்டா அதாவது காசிட்டா சைன் தீட்டான்னு இருக்கு, நான் சைன் தீட்டா காசிட்டான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த டூ சைன் தீட்டா காசிட்டாங்கிறது வந்து சைன் டூ தீட்டா. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டென் தீட்டா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கேர் டென் தீட்டா பை யூ ஸ்கேர் டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்து சைன் டூ தீட்டா, ட்ரிகனோமெட்ரிக் ஃபார்முலா. ஓகேவா? தென் இங்கே எக்ஸ்டென் தீட்டா இங்கே எக்ஸ்டென் தீட்டா அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டென்ட்டை காமன் எடுத்துரும் அப்படின்னா தென் எக்ஸ்டென் தீட்டா ஈக்குவல் டு தட் தீட்டா இன்ட்டு ஜே ஒன் மைனஸ் இங்கே ரிமைனிங் இருக்கிறது வந்து என்னன்னா ஜி எக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா எக்ஸ்டென் தீட்டா இருக்கும் பை யூ ஸ்கேர் சைன் டூ தீட்டா. இப்போ இந்த டைம் பார்த்தீங்க அப்படிங்கிறது வந்துன்னா ரெசிப்ரோக் ஆஃப் ரேஞ்ச், ஏன்னா ரேஞ்சுங்கிறது வந்து யூ ஸ்கேர் சைன் டூ தீட்டா பை ஜி, இங்கே வந்து ஜி பை யூ ஸ்கேர் சைன் டூ தீட்டா இருக்குது. தென் இது எப்படி எழுதலாம், எக்ஸ் டேன் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஆர் எழுதலாம். நவ் திஸ் இஸ் தி நியூ தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்ட்ரி ஆஃப் ப்ரொஜெக்டைல், தட் இஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேன் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஆர். அப்போ என்னென்ன வேலையை நமக்கு தெரிஞ்சா போதும், ஒய் கண்டுபிடிக்க எக்ஸ் வேணும், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா வேணும், அப்புறம் டேன் டேஞ்சன் வேலையை கண்டுபிடிச்சா போதும், அண்ட் தென் ரேஞ்ச் வேணும். ஓகே மேம், சப்போஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி ஆங்கிள் அப்படின்னா தென் ஒய் ஈக்குவல் டு x இன்ட்டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன், ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஆர் ஃபார் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. தென் ரேஞ்சு கூட என்னென்னா சைன் 45 காஸ் 45 வர மாதிரி இருக்கு, ஆனால் ஸோ சைன் டூ தீட்டான்னு இருக்கா இல்லையா, அதை நம்ம சர்ச் பண்ணி போட்டுக்கலாம் வேணும். சப்போஸ் இன்கேஸ் அந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக கொடுத்துருக்கும் போது. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.